தனது சுயநலத்திற்காக அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். 1.5 கோடி தொண்டர்களின் ஆதரவோடு சமுத்திரம் போல எடப்பாடி பழனிசாமி விளங்கி வருகிறார் என அவர் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகையில், ஓபிஎஸ் மற்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோரின் பேச்சில் அவர்கள் விரக்தியில் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது என குறிப்பிட்டார். மகாபாரதத்தில் சகுனி போல அரசியல் சகுனி பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ற விமர்சித்த அவர், வழிப்பறி என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர் ஓபிஎஸ் தான் என சாடினார். அதிமுக கழக தொண்டர்கள் கோவிலாக பார்க்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை குண்டர்களுடன் வந்து சூறையாடியது வழிப்பறி இல்லையா என அவர் கேள்வி எழுப்பினார். 1.5 கோடி தொண்டர்களின் ஆதரவோடு சமுத்திரம் போல விளங்கி வரும் எடப்பாடி பழனிசாமியோடு ஓ பன்னீர்செல்வத்தை ஒப்பிட வேண்டாம் என ஜெயக்குமார் தெரிவித்தார். ஆரம்ப காலத்தில் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டவர் ஓ பன்னீர்செல்வம் என அவர் குற்றம் சாட்டினார். வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார்.